கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த புத்தங்கல் கிராமத்தில் டாக்கா நெய்வேலி பவர் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் என்ற தனியார் நிறுவனம் இயங்கி வருகிறது. இந்நிறுவனத்தில் பணிபுரிந்த விருதகிரிக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த சுந்தர பாண்டியன் என்பவர் கடந்த 2014 ஆண்டு ஏற்பட்ட விபத்தில் தனது கால்களை இழந்துள்ளார். கடந்த 6 வருடமாக உரிய இழப்பீடு வழங்கக் கோரியும் நிரந்தர வேலை தரக்கோரியும் அந்நிறுவனத்தின் உயர்மட்ட அதிகாரிகள் மாவட்ட நிர்வாகத்திடம் சுந்தர பாண்டியன் பலமுறை கோரிக்கை வைத்துள்ளார். ஆனால் எவ்வித பயனும் இல்லாத நிலையில் கடந்த 2019 அவருக்கு உரிய நஷ்டஈடு வழங்கப்பட்டுவிட்டதாக தற்போது நோட்டீஸ் வந்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் தனது உறவினர்கள் மற்றும் கிராம பொதுமக்களுடன் நிறுவனத்தை முற்றுகையிட்டார். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த 7 வடமாநில தொழிலாளர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த கோதண்ட கொண்டப்பள்ளி எனுமிடத்தில் தங்கியிருந்து கட்டிடத் தொழிலை செய்து வந்தனர். இவர்கள் தங்கியிருந்த குடியிருப்பு பகுதிக்கு நேற்றிரவு உள்ளூரைச் சேர்ந்த 4 பேர் குடிபோதையில் வந்து படம் கேட்டு தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. வடமாநில தொழிலாளர்களும் பதிலுக்கு சண்டையிட முயன்றதால் 2 தரப்பிற்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டது. அப்போது கத்தியால் வடமாநில தொழிலாளர்களை உள்ளூரைச் சேர்ந்த 4 பேர் தாக்கியுள்ளனர். இதில் வடமாநில வாலிபர்கள் பிர்ஜேந்தர் சிங், விஜேஸ் ஆகிய இருவரும் ரத்த வெள்ளத்தில் பரிதாபமாக உயிரிழந்தனர். பின்னர் இச்சம்பவம் குறித்து தகவலறிந்து வந்த ஓசூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாகை மாவட்டம் சாமந்தான்பேட்டை மீனவ கிராமத்தில் 3000-க்கும் மேற்பட்ட மீனவர்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் சாமந்தான்பேட்டை மீனவ கிராமத்திற்கு கடந்த 2015 சட்டமன்றத்தில் அதிமுக அரசு 110 விதியின் கீழ் மீன் இறக்கு தளம் அமைக்கப்படும் என அறிவித்தது. 5 ஆண்டுகளுக்கு மேலாகியும் பணிகள் இதுவரை தொடங்கப்படாத காரணத்தால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மீனவர்கள் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்து காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். சாமந்தான்பேட்டை மீனவ கிராம கடற்கரை பகுதியில் பெண்கள் உட்பட 1000-க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கருப்பு கொடிகளை கையில் ஏந்தி தமிழக அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை தேர்தலை புறக்கணிப்போம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள ஃபைபன் மரக்காடுகளில் திருநங்கைகள் உள்ளே புகுந்து அங்குள்ள சுற்றுலாப் பயணிகளிடம் பணம் பறிக்க முயன்றனர். அப்போது சென்னையைச் சேர்ந்த வாலிபர்களிடம் திருநங்கைகள் பணத்தை பறிக்க முயன்றபோது இருதரப்பினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியது. இருதரப்பினரும் மோதிக்கொண்டதில் சுற்றுலாப் பயணிகள் அலறி எடுத்துக் கொண்டு ஓடினர். இதுபற்றி சுற்றுலாப் பயணிகள் கொடைக்கானல் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். இதனை அறிந்த திருநங்கைகள் அந்த இடத்தை விட்டு ஓட்டம் பிடித்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. குமரி மாவட்டத்தில் அதிகமானோர் கொரோனா நோய் தாக்கத்திற்கு ஆளான நிலையில் காவல்துறையினரும் அதிக அளவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டனர். தற்போது சில நாட்களாக கொரோனா தாக்கம் குறைந்து வந்த நிலையில் மார்த்தாண்டம் காவல் நிலையத்தைச் சேர்ந்த 4 காவலர்களுக்கு கொரோனா நோய் தொற்று பாதிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனால் மார்த்தாண்டம் காவல் நிலையம் முழுவதும் கிருமிநாசினி தெளிக்கப்பட்டு பிளீச்சிங் பவுடர் துவப்பட்டு பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் ஒன்றியம் நீலகிரி ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் நீலகிரி ஊராட்சி மற்றும் எம்ஆர் மருத்துவமனை சார்பில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த முகாமினை ஊராட்சி மன்ற தலைவர் வள்ளியம்மை பாஸ்கரன் துவக்கி வைத்தார். இந்த முகாமில் கலந்து கொண்ட எம்ஆர் மருத்துவமனையின் ராதிகா மைக்கேல், ராஜு மைக்கேல் தலைமையிலான மருத்துவக் குழுவினர் பொதுமக்களுக்கு பொது மருத்துவம் மற்றும் மகளிர் மகப்பேறு தொடர்பான மருத்துவ சிகிச்சைகள் அளித்தனர். இதில் நீலகிரி ஊராட்சியைச் சேர்ந்த 500-க்கும் அதிகமானோர் பங்கேற்று பயனடைந்தனர். கழக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு புழல் பகுதியில் திமுக சார்பில் ஒருநாள் 7 கால்பந்தாட்ட போட்டி நடைபெற்றது. வட்ட செயலாளர் ஆந்தோனி தலைமையில் நடைபெற்ற இந்த போட்டியில் சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 16 அணிகள் பங்கேற்றன. இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட சென்னை வடகிழக்கு மாவட்ட பொறுப்பாளரும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான எம்எல்ஏ சுதர்சனம் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் திருத்த சட்டத்தை எதிர்த்து டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த போராட்டங்களில் இதுவரை 33 விவசாயிகள் உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தும் விதமாக திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள குளத்து ரவுஞ்சனாவில்
அகில இந்திய விவசாயிகள் போராட்டக் குழு சார்பில் பழனியில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் போராட்டக் குழு உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து கையில் மெழுகுவர்த்தி ஏந்தியவாறு மத்திய அரசிற்கு எதிராக கோஷங்களை எழுப்பியும் இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாகவும் வீர வணக்கமும் செலுத்தினர். இந்த நிகழ்வில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொண்டர்கள், மகளிரணி தொண்டர்கள், போராட்டக் குழு உறுப்பினர்கள் என 30-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஈரோட்டில் மக்கள் ஜனநாயக முன்னேற்றக் கழகத்தின் மாவட்ட நிர்வாகிகள் பதவியேற்பு நிகழ்ச்சி தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அக்கட்சியின் நிறுவனத் தலைவர் இப்ராஹிம் பாதுஷா கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளை அறிமுகப்படுத்தியதோடு கொரோனா காலத்திலும் கொடூரமாக செயல்படும் கந்துவட்டி கும்பலை சாமானிய மக்கள் எவ்வாறு சமாளிக்க வேண்டும் என்பதை பற்றியும் எடுத்துரைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வருகின்ற 2021 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் ஜனநாயக முன்னேற்றக் கழகம் திமுகவுடன் கூட்டணி அமைக்கும் என்றும், வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைவர் ஸ்டாலினை அரியணையில் ஏற்றுவோம் என்றும் தெரிவித்தார். வருகின்ற 2021 தேர்தலில் திமுக கூட்டணியில் மக்கள் ஜனநாயக முன்னேற்றக் கழகம் அங்கம் வகிக்கும். நிச்சயமாக தளபதியார் அவர்கள் வருங்கால 2021 முதல்வராக அரியணை ஏறுவார். அதில் மக்கள் ஜனநாயக முன்னேற்றக் கழகம் ஒரு ஹேஷ்டேகை பதிவு செய்துள்ளது, தளபதியை ஆள வைப்போம், தமிழகத்தை வாழ வைப்போம் என்று. சேலம் மாவட்டம் மேச்சேரி பகுதியைச் சேர்ந்த பாலாஜி என்பவர் கடந்த 2013 ஆண்டு காவலர் சீருடை பணியாளர் தேர்வில் தேர்ச்சி பெற்று சேலம் குமாரசாமிப்பட்டி ஆயுதப்படையில் பணியாற்றி வந்தார். இதனிடையே பாலாஜி கடந்த ஆண்டு மேச்சேரி உதவி ஆய்வாளர் சட்டையை பிடித்து தகராறில் ஈடுபட்டதால் அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து அஸ்தம்பட்டி பகுதியில் காவலர் வாகனத்தில் சென்று விபத்து ஏற்படுத்தியதால் மீண்டும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். அதுமட்டுமின்றி பாலாஜி தினந்தோறும் மதுபோதையில் தனது மனைவியிடம் தகராறில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மன உளைச்சலில் இருந்த பாலாஜி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதுகுறித்து அவரது மனைவி நந்தினி அஸ்தம்பட்டி காவல் நிலையத்தில் தகவல் தெரிவித்ததன் பேரில் சம்பவ இடத்துக்கு வந்த காவல்துறையினர் உயிர் இழந்தவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்ட கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கம் தஞ்சை மத நல்லிணக்க அமைப்புகள் சார்பில் திருவையாறு சகாயமாத அரங்கில் மத்திய மாவட்ட அவைத்தலைவர் அருள் திரு சூசைப்பால் தலைமையில் கிறிஸ்துமஸ் பெருவிழா நடைபெற்றது. திருவையாறு பங்குத்தந்தை அருள், தந்தை பீட்டர் பிரான்சிஸ் ஆகியோர் ஜெபம் செய்து விழாவை தொடக்கி வைத்தனர். இந்த நிகழ்வில் கொரோனா தொற்று நோயினால் வேலை இழந்த மற்றும் புரவி புயலினால் பாதிக்கப்பட்ட 175-க்கும் மேற்பட்ட மக்களுக்கு வேட்டி, சேலை, போர்வை உள்ளிட்ட 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான உதவிப் பொருட்கள் வழங்கப்பட்டது. மதுரை வைகை நதி தெற்கு கரையோரப் பகுதிகளில் தெப்பக்குளத்திலிருந்து வீரகனூர் வரை 5 கிலோமீட்டர் தூரம் சாலை அமைக்கப்பட்டது. ஆனால் 32 கிலோமீட்டர் தூரம் வரை சாலை அமைத்ததாக ஆர்டிஐக்கு மதுரை மாநகராட்சி தவறான தகவல் அளித்துள்ளது. இதனை காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த வழக்கறிஞரும் தமிழக தகவல் உரிமை பிரிவு தலைவருமான கனகராஜ் என்பவர் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தெப்பக்குளத்தில் இருந்து வீரகனூர் வரையிலான பணிகள் மட்டுமே முடிவடைந்துள்ளதாகவும், மீதமுள்ள பணிகள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருப்பதாகவும், ஆனால் அதற்கு முன்னதாகவே 32 கிலோமீட்டர் தூரம் வரை பணிகள் முடிவடைந்ததாக பொய்யான தகவல்களை மதுரை நகராட்சி அளித்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். 81 கோடி ரூபாய் ஒதுக்கியிருந்தீர்கள், அந்த 81 கோடி ரூபாய் செலவு பண்ணது எங்க காணோம், என்ன செலவு பண்ணீங்க, ஆகாய தாமரை ஆகத்தில் சாக்கடை நீரை அதை வந்து சுத்தப்படுத்தலை. அது மட்டும் இல்லாமல் 2021 மாண்புமிகு முதலமைச்சர் வந்து வைகையாறு, குண்டாறு, காவிரி ஆறு 3 ஆட்களையும் சேர்த்து 750 கோடியில் ஏதோ புதிய திட்டத்தை துவக்கி உள்ளாராம். இது எல்லாம் ஏமாற்று வேலையாகத்தான் நமக்கு தெரிகின்றது. தமிழக அரசு மின்சார வாரியத்தை தனியார் மயமாக்கக்கூடாது, அவுட்சோர்சிங் முறையை ரத்து செய்ய வேண்டும், மின்சார வாரியத்தில் காலியாக உள்ள 30,000 காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், ஒப்பந்த பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவாரூர் மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பு மின்வாரிய அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்பினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். காத்திருப்பு போராட்டம் வெள்ளட்டம் சிறக்கட்டும் வாபஸ் வாங்க.
பிரிவு அலுவலகங்களில், அதாவது மின் விநியோக பகுதிகளில் 50% மேலான தொழிலாளர்களை அவுட் சோர்சிங் முறையில் எடுத்துக்கொள்ளலாம் என்ற ஒரு அறிவிப்பை கடந்த 16ஆம் தேதி மின்சார வாரியம் அறிவித்துள்ளது. அதை எதிர்த்து மின்வாரிய மேற்பார்வை பொறியாளர் அலுவலகங்களில் அனைத்து தொழிற்சங்கங்களின் சார்பில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையால் பாபநாசம், மணிமுத்தாறு, குற்றாலம் உள்ளிட்ட மலைப்பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்து வரும் நிலையில் தாமிரபரணி ஆற்றின் கடைசி அணைக்கட்டான ஸ்ரீவைகுண்டம் தடுப்பணையில் இருந்து வினாடிக்கு 3000 கன அடி தண்ணீர் வீணாகி கடலில் கலக்கிறது. பொதுப்பணித்துறையினரின் தவறான நீர்பகிர்மான முறைகளாலும் அணை மற்றும் 53 பாசன குளங்களை முறையாக தூர்வாரப்படாததாலும் வெள்ளநீர் வீணாகி கடலில் கலப்பதாகவும், எனவே அணையில் இருந்து வீணாக தண்ணீர் கடலில் கலப்பதை தடுக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு NMR உழவர் பேரவை சார்பில் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விளை நிலங்களை பார்வையிட வராத வேளாண் அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி இறுதி சடங்கு போராட்டம் நடத்தப்பட்டது. பின்னர் விவசாயிகள் தங்களது கோரிக்கை மனுவை வட்டாட்சியரிடம் வழங்கினர். திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர் அடுத்த கொரட்டூர் வெங்கட்ராம நகர் ரயில்வே ஸ்டேஷன் சாலையைச் சேர்ந்த வெங்கடேசன் என்ற ஆட்டோ ஓட்டுநர் சவாரி முடித்துவிட்டு ஆட்டோவை தனது வீட்டின் முன்பு நிறுத்தி வைத்திருந்தார். பின்னர் அவர் வழக்கம்போல் ஆட்டோவை எடுக்க வந்துள்ளார். அப்போது ஆட்டோவின் உள்ளே ஒரு வாலிபர் இறந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த வெங்கடேசன் இதுகுறித்து கொரட்டூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனையடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் ஆட்டோவில் இறந்து கிடந்தது யார் என்பது குறித்தும் அவர் கொலை செய்யப்பட்டாரா என்பது குறித்தும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே புளியம்பட்டி கிராமத்தில் அம்மாமலி கிளினிக் சேவையை ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் ராஜலட்சுமி மற்றும் தென்காசி மாவட்ட ஆட்சியர் சமீரன் ஆகியோர் திறந்து வைத்தனர். பின்னர் கர்ப்பிணி பெண்களுக்கு தேவையான சத்துப் பொருட்கள் அடங்கிய பெட்டகத்தை அமைச்சர் ராஜலட்சுமி வழங்கினார். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அடுத்த பொறையார் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஜனநாயக மாதர் சங்கத்தினர் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சங்கத் தலைவர் சண்முகவள்ளி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100 நாள் வேலை திட்டத்தின் ஊதியத்தை 370 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும், மத்திய மாநில அரசுகளின் மக்கள் விரோத போக்கை கைவிட வலியுறுத்தியும் கோஷங்கள் எழுப்பப்பட்டன. வேளாண்மை சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டு உயிர் நீத்த விவசாய போராளிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் தமிழ்நாடு பெண்கள் இணைப்புக் குழு மற்றும் களஞ்சியம் பெண் விவசாயிகள் சங்கம் சார்பில் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஆர் சித்ராதேவி தலைமையில் மெழுகுவர்த்தி ஏந்தி மலர்தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இதில் தமிழ்நாடு பெண்கள் இணைப்புக் குழு மற்றும் களஞ்சியம் பெண் விவசாயிகள் சங்கத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினா்.